அம்மா இப்ப ஆடி மாசம்னாலே நிறைய ஸ்பெஷல் இது ராமாயண மாதங்கள் தெய்வ பக்தி அதிகமாக அந்த நாட்கள்ல வந்து குறித்து பேசக்கூடிய நாட்கள்லாம் சொல்லுவாங்க இப்ப ஆடி வெள்ளி ஆடி 1 ஆடி 18 இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஆடியில வரக்கூடிய அமாவாசை மிக அதாவது ஆடி தொடங்கன உடனே வந்துடுச்சு இப்போ அமாவாசை நாட்கள வீடு பால் காச்சறது வீடு குடி புகுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணலாமா அது ஆடி அமாவாசையில அதெல்லாம் பண்ணலாமா நிச்சயமா இதுல வந்து ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுமா நம்ம முன்னோர்களை வழிபடுற ஒரு நாளா வச்சுக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்கும் அதாவது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குற இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஏன்னா பல விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாம இருக்காங்க இல்ல குழந்தை வரம் வேண்டி இருக்காங்க இல்ல வந்து பொருளாதாரத்துல அது வந்து பின்னடைவுல இருக்காங்க இது மாதிரி எந்த விஷயங்கள்ல ஒருத்தர் வந்து வாழ்க்கையில பின்னோக்கி இருக்காங்களோ அந்த விஷயங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடுத்த ஆடி அமாவாசைக்குள்ள மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் வரணும் அப்படின்னா இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில நாளைக்கு கவனம் வைக்கணும் அப்ப அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து பல கருத்துக்கள் அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னோர்களை படங்களை எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு இருந்தாலுமே இதை ஒவ்வொருத்தருமே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் இத்தனை நாள் உங்க படங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே பரவாயில்ல நாளைக்கு நீங்க உங்க பூஜை அறையில உங்களோட முன்னோர்களோட படத்தை வச்சு வணங்கி பாருங்க மாற்றம் என்ன வருது ஒரு 3 மாதங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லி கவனமா கவனிங்க கவனிக்க இந்த நொடி வாழுங்க அப்ப அந்த கவனிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா வரும் அப்ப நீங்க தொடர்ந்து அதை வச்சுக்கலாம் இது வந்து சர்ச்சை தேவையில்லை இந்த இடத்துல வைக்கலாமா அந்த இடத்துல வைக்கலாங்கிறத குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்களோட பூஜை அறையில முன்னோர்கள் படத்தை வச்சு நாளைக்கு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா மிக சிறந்த மாற்றம் மிக சிறந்த அனுபவங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் நிச்சயமா மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால வந்து இந்த நல்ல விஷயத்தை பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மாற்றம் வரும்போது நம்பிக்கை வரும் அப்ப நீங்க தொடர்ந்து அதுவே அது போலவே உங்க பூஜை அறையிலே உங்களோட பெற்றோர்கள் படம் முன்னோர்கள் படம் எல்லாமே வச்சு வணங்குறது ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும் ரொம்ப நன்றிமா அதோட எனக்கு இன்னொரு கேள்வி என்ன நாளைக்கு அமாவாசை தினத்துல வந்து முன்னோர்களை வழிபடுன்னு சொன்னீங்க பூஜைகள்னு இருக்கு அது என்னென்ன மாதிரி பூஜைகள் என்னெல்லாம் வச்சு பண்ணலாமா நிச்சயமா அதாவது அதிகாலையில நம்ம வந்து நாளைக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இன்னைக்கு சாயங்காலமே வந்து முன்னோர்களோட படத்தை எல்லாம் பூஜை ரூம்ல வச்சு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல நிறைய மஞ்சள் குங்குமங்கள் இதெல்லாம் வைக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் இதை விட விபூதி வைக்கணும் எல்லா போட்டோஸ்க்கும் விபூதி வைக்கணும் வச்சுட்டு அந்த போட்டோலாம் நல்லா தொடச்சிட்டு விபூதி வச்சு அதன் பிறகு உங்களோட சௌகரியத்துக்கு நீங்கள் சந்தன குங்குமம் மஞ்சள் குங்குமம் எது வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அவங்களோட படத்தை இன்னைக்கே ரெடி பண்ணி வச்சிருக்க நாளை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அந்த போட்டோங்களுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்துறது ஒரு மிக சிறந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீபம் வந்து கிழக்கு போட்டோஸும் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரியோ அல்லது வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரியோ வச்சுட்டு தீபமும் வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ எரிகிற மாதிரி நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல 4 to 6 ஏத்துறது ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி அந்த இடத்துல கொடுக்கும் அது போலவே இன்னைக்கு இருக்கிற லாக்டவுன் பீரியட்ல இப்ப நம்ம போய் வெளியில கோவில்கள்லயோ இல்ல தனிப்பட்ட முறையிலயோ நீர்நிலைகள்லயோ நம்மளால வந்து திதி கொடுக்க முடியாத நிலையில நம்ம இருக்கிறதுனால நம்ம வீட்டுல இருந்தபடியே எள்ளும் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து துளசியிலயோ இல்ல மரங்களுக்கு அடியிலயோ விட்டுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சில பேர் வந்து இந்த துளசிக்கு விடுறது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அது எடுத்துக்கலாம் அந்த கருத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு மரங்களோ செடிகளுக்கு அடியில அந்த எள்ளு தண்ணி நம்ம விட்டதை விட்டுட்டு தொடர்ந்து வந்து நம்ம வந்து நாளைக்கு விரதம் இருந்து 12 அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் செய்து நம்ம வந்து படையல் போட்டு நம்ம வணங்கும் போது நிச்சயமா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிம்மதியும் நிச்சயமா கிடைக்கும் நன்றி ரொம்ப நன்றிமா நம்ம கூட பேசுறதுக்கு நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் வணக்கம் நாங்க திருநெல்வேலி இருந்து பேசுறோமா சார் உங்க பேர் சார் பிரகாஷ்மா பிரகாஷ் சார் அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம் ஆமா ஆமா வணக்கம் பிரகாஷ் சொல்லுங்க நல்லபடியா இருக்கு ஆமாமா சொல்லுமா ஹோட்டல் தொழில வேலை பார்த்தேன் ஹோட்டல் அடைச்சாங்க அது வேற ஒண்ணும் இல்ல இந்த ரியல் எஸ்டேட் பண்ண புரோக்கர் தொழில் பார்த்தா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அதுக்குதான் உங்க ஆலோசனை நிச்சயமா இப்ப இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமா எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கிற ஒரு சிரமமான விஷயம் இதை நினைச்சு வருத்தப்படாதீங்க நிச்சயமா இதெல்லாம் முடியும் போது உங்களோட அந்த ஹோட்டல் தொழிலே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு பொறுமையா இருக்கு இருங்க ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் நம்ம கொடுக்கறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க காந்திமதி அம்மனை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 16 முறை சுத்தி வாங்க நீங்க திருநெல்வேலி அப்படின்னு சொல்றதுனால அந்த அம்பாலோட பாதத்துல உங்களோட கோரிக்கைகளை வைங்க நிச்சயமா மிக சிறந்த மாற்றத்தை காந்திமதி அம்மன் கொடுப்பாங்க நன்றி வாழ்க வளமுடன்
அம்மா நிறைய நேயர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹாஃப் அன் அவர்ல எங்களுக்கு கால் பண்ணி பேச முடியல, நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்கள் பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதுல இருந்து மொட்டு மொத்தமா சிலருக்கு வந்து வீடு வேணும்னு ஆசை இருக்கும், குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும், திருமணம் வேணும்னு ஆசை இருக்கும், வாழ்க்கையை வந்து ரொம்ப அமோகமா இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசைப்படுவாங்க இல்லையா. அப்போ இந்த சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் ஒரு மாலையா கோர்த்து அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எங்களுக்கு மொத்தமாக வாழ்க்கையில வளர்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் அடையணும்னா மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாம்மா, இது பல நிகழ்ச்சிகள்ல நம்ம சொன்ன ஒரு விஷயம்தான். அதாவது நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம கையில தான் அதுக்குண்டான சாவி இருக்கு. அப்ப நம்ம விஷயங்கள்ல, அனைத்து விஷயங்கள்லும் நேர்முறையான விஷயத்துல எல்லாமே சிந்திக்கிறது ஒரு நல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அது போலவே பெற்றோரை மதிக்கிற ஒரு விஷயம் இதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கொடுக்கிற விஷயமா இருக்கும். அது போலவே குலதெய்வ வழிபாடு இரண்டாவதாக சொல்லலாம். மூன்றாவது பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு அமாவாசையிலே நம்ம அவங்களுக்கு செலுத்துற ஒரு நன்றி கடனா இருக்கும். அப்ப வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும் பட்சத்துல நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில அனைத்து விஷயங்கள்லயுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், நினைத்த காரிய வெற்றி, இந்த நல்ல விஷயங்களை கொடுக்கற ஒரு அமைப்பா இருக்கும். இப்ப நம்ம வந்து நீங்க வளர்ச்சி பாதை நிறைய இடங்களை சொல்றீங்க, நட்பவின் சொல்லுன்னு சொல்றீங்க. இந்த ஒரு பக்குவம் அடையறதுக்கு நீங்களும் சில அனுபவங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்கம்மா. எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு கோபம், வருத்தம், வேதனை, கவலைகள் வரும் பொழுது நீங்க அதுல இருந்து உடனே அடுத்த செகண்ட் மாறுறதுக்கு நீங்க என்ன தத்துவத்தை, என்ன மந்திரத்தை தினமும் உச்சரிக்கிறீங்க? நிச்சயமா நற்பவி, 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 இதுதான் என்னோட தாரக மந்திரம். இந்த நற்பவி அப்படிங்கிறது நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களை வாழ்த்துற ஒரு விஷயம். அப்ப மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது நம்மளோட ஆரா எப்பவுமே கிளென்சிங் ஆகும், எனர்ஜைஸ் ஆகும். அப்ப வந்து அந்த இடத்துல நம்ம காரியங்கள் எல்லாமே வெற்றியா இருக்கும். இது மட்டும் இல்லாத நீங்க சொன்னீங்க, மனவேதனை வருத்தம் அடையும் போது என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறதுக்காகவோ கவலைப்படுறதுக்காக பிறந்தவங்க கிடையாது. நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க, நம்ம வாழ பிறந்தவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை எப்பவுமே என்கிட்ட உண்டு. அதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமான ஒரு விஷயம். அதனால வந்து எந்த இடத்துலயுமே எவ்வளவு கவலைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே இதுவும் கடந்து போகும், ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனத்துல வச்சு எல்லாமே, அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் நடந்து அந்த விஷயத்துல நம்ம கவலைப்படணும் அப்படிங்கறத விட்டுட்டு அந்த நடந்து போய் அந்த விஷயத்துக்கு கால் வலிக்கணும், அந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு வரும்போது நிச்சயமா அனைத்து விஷயங்களையும் அனைவருமே வெற்றி அடைய முடியும். இதற்கு எனக்கு ரோல் மாடலா நான் எடுத்துட்ட விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஆண்டாள் நாச்சியாரை நான் எப்ப வணங்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து எனக்குள்ள இந்த தன்னம்பிக்கை, தைரியம், வீரம் வந்துச்சுன்னு சொல்லலாம். என்னை போல் வாழுங்கள் என்று, என்னை போல் வாழுங்கள் சொல்லி நான் வாழ்த்துற அளவுக்கு என்னோட தரத்தை உயர்த்துறது என்னோட தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார். இந்த இடத்துல அம்பாளுக்கு நன்றி சொல்றேன். நற்பவி, நற்பவி, நற்பவி.